K&Q Unisex Salon and Spa. K&Q is luxurious, attractive and comfortable. Arispuram, Coimbatore. வீடு நேயர்களுக்கு சரண்குமாரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு மொத்தம் 3.6 சென் லேண்ட் ஏரியாவில் மொத்தம் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டிருக்க ஒரு அழகான 3BHK வீடு. இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லணும்னா, வீடோட போர்டிகோ ஸ்பேஸ் பக்கத்திலே கார்டனுக்காக ஒரு அழகான ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீடோட ஒவ்வொரு ரூம்லேயும் யூஸ் பண்ணியிருக்கிற சிம்பிளான இன்டீரியர் ஒர்க்ஸ், அதோட சேர்த்து வீடோட ஃப்ளோரிங் ஒர்க், இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே சேர்ந்து இந்த வீட்டுக்கு உள்ளே போகும்போதே நமக்கு ஒரு அழகான ஃபீல் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஃபீல் என்ன மாதிரி இருக்குது, இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன ரேட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஷோக்கில் போகிற முன்னாடி மறக்காமல் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்த்துட்டுருக்கிற வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.6 சென் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மொத்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான லேண்ட் ஏரியா வித்தின்ட்டு ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27x40 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு நீங்கள் வர வழியில் 16 அடிக்கு பாத ஃபெசிலிட்டி நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நம்ம போத் கார்பரேஷன் அண்ட் போர் வாட்டர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த வீடோட போர்டிகோ ஸ்பேஸ் என்ன மாதிரி சைஸ் இருக்குங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு போர்டிகோ ஸ்பேஸோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 16x17 சைஸில் அமைஞ்சிருக்கு. போர்டிகோ ஸ்பேஸில் இருந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவோட சைஸ் என்னென்னா 4x4 சைஸில் அமைஞ்சிருக்கு. அதுலேருந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்டன் ஏரியாக்கான சைஸ் என்னென்னா 17x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. போர்டிகோ ஸ்பேஸில் இருந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான செட் பேக் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறது இந்த சிட் அவுட் வழியாக லிவிங் ஹால் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடோட எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸுக்குமே மலேசியன் இவங்க யூஸ் பண்ணி தான் நமக்கு உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடோட ஃப்ளோரிங்காக நமக்கு மார்பினேட் ஃப்ளோரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற லிவிங் ஹாலோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 14x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிவி யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலை டெக்கரேட் பண்ணுறதுக்காக லிவிங் ஹாலோட ஒவ்வொரு வால்ஸோட கார்னர்லேயுமே ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்டாண்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஃப்ளவர் டிஷ்ஷோ டாய்ஸோ வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த லிவிங் ஹாலை. லிவிங் ஹாலில் இருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத பெட்ரூம்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பெட்ரூமோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. வித் அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி கலர் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒரு ரைட் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற பாத்ரூமோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 4x7 சைஸில் அமைஞ்சிருக்கு. என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வாஷிங் யூனிட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டருக்காக தனித்தனியாக பைப் கனெக்ஷன், ஒரு சிம்பிளான ஷவர் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூம்லேருந்து வெளில வந்து அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த வீடோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன சைஸில் இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற டைனிங் ஏரியாவோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 13x10 சைஸில் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் யூனிட் இருக்குது. லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸும் அங்கே தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது டைனிங் ஏரியாவிலேருந்து கிச்சன் வந்து கிச்சன் என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிச்சனோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10x11 சைஸில் அமைஞ்சிருக்கு. தேவையான அளவுக்கு கபோர்டு அண்ட் ஷெல்ஃப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக நமக்கு ரெண்டு பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோர் ரூமோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 5x3 சைஸில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த கபோர்டில் என்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, எவ்வளோ திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறாங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிச்சனோட கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோர் ரூமோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 5x3 சைஸில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது கிச்சனோட கார்னரில் இருக்கிற எக்ஸிட் டோர் வழியாக என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத வெளில போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிச்சனில் இருக்கிற எக்ஸிட் டோர் வழியாக செட் பேக் ஏரியா வரப்போ செட் பேக் ஏரியாவோட ஃப்ளோரிங்ஸ்க்காக கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளோரிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான ஒரு கல்லும் வித் பைப் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு கார்னரில் பார்த்தீங்கன்னா துணி காயப்படுறதுக்கான ஸ்பேஸும் விட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் எங்கே அமைஞ்சிருக்காங்கன்னா டைனிங் ஏரியாவோட ஒரு கார்னரில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டார் கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஒரு காமனான ஹால் இருக்குது, ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு பால்கனி ஏரியாவும் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸ்டேர் கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா நம்ம பார்க்குறது ரெண்டு பெட்ரூமுக்கும் காமன் இருக்கிற ஹால். இந்த ஹாலோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 17x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. ஒரு சிம்பிளான ஃபால்ஸ் யூனிட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட வால்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக டெக்கரேட்டிவ் ஷெல்ஃபும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குது, என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்காங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பெட்ரூமோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. சிம்பிளான ஃபால்ஸ் யூனிட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நமக்கு கலர் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான கபோர்டு யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 4x7 சைஸில் அமைஞ்சிருக்கு. ஒரு வாஷிங் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூமில் அது வெளில வந்து அடுத்த பெட்ரூம் என்ன மாதிரி இருக்குது, பால்கனி சைஸ்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரதுக்கு ஸ்டேர் கேஸில் இருந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டெரஸுக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிற ஏரியா இங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அது என்ன மாதிரி இருக்குங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம இப்போ அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறது. ஸ்டேர்கேஸ்லேருந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் அமைஞ்சிருக்கு, என்ன கலர் காம்பினேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பெட்ரூமோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான கபோர்டு யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டு யூனிட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பாத்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாத்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா 7x4 சைஸில் அமைஞ்சிருக்கு. ஒரு வாஷிங் யூனிட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டருக்காக தனித்தனியாக பைப் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு சிம்பிளான ஷவர் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த பெட்ரூம்லேருந்து வெளில வந்து பால்கனி ஏரியா எங்கே இருக்குது, என்ன சைஸில் இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பால்கனி ஏரியாவுக்கு போகிறதுக்கான ஸ்பேஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா இந்த ஹாலோட ரைட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. ஸோ அது என்ன மாதிரி இருக்குங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பால்கனி ஏரியாவோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 8x4 சைஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பால்கனி ஏரியா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்து உட்கார்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க நம்புறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாகர்கோவில் சிட்டி லிமிட்டில் சேல்ஸ் கிரெடியாக இருக்கிற அழகான 3BHK வீடு. மொத்தம் 3.6 லேண்ட் வேல்யூட சேர்த்து இந்த வீடை 68 lakhs இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடை பார்த்தினா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நெகோசியேஷனுக்கு எல்லாமே காண்டாக்ட் நம்பர் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வாங்கி தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் நம்ம ஷோவில் பார்த்த வீடியோட எந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன டிசைன் பெட்டராக இருந்திருக்கலாம், உங்களுடைய சஜஷனை மறக்காமல் கமெண்ட் செஷனில் 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்களோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.